ஹலோ கைஸ் சீனிக் நம்ம பார்க்க போற இனிமே சில்லிங்க இன் அனதர் வேர்ல்டுல எபிசோட் என்ன தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம் எபிக் கூட ஸ்டார்டிங்லயே அந்த கோசெல்லும் அந்த பூனடி மனோ அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க அந்த விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அதுவா ஒரு ஃபேவரை கேட்கலாம் தான் நாங்க இங்க வந்தோம் அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்ல நாங்க இருக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க எங்களோட வீட்லயா அங்க ஃபென்ரிஸ்க்கு இது ஒரு ஜோக்கு தான் தெரியுது ஆமா நீங்க நல்லா ஜோக் பண்றீங்க இது ஒன்னும் ஜோக்கோ இல்ல இது ஒன்னும் ஃபன்னும் இல்ல இதுல எந்த விதமான சிரிப்பும் இல்ல ஆமா எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க அதை பத்தி எனக்கு முழுமையா சொல்ல முடியுமா சரி நான் எதுக்கு வந்தேன் ஏன் நான் இங்க தங்கணும் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போகுது அங்க என்ன ஆச்சு காட்டுறாங்க அந்த இன்னொரு ரெமனும் வந்து சொல்லிருக்கும்ல உங்களோட பிரதர் வந்து அந்த ட்ரூனை மொத்தமா சீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆனா நம்ம கோசலால நம்ப முடியல அது எல்லாமே உண்மைன்னு சொன்னனே அவரும் நம்ப ஆரம்பிச்சிடறாரு இந்த சைடு இலுமினஸும் கேக்குது ஆமா நீங்களே இன்ஃபீரியர் ஃபோரு நீங்களே இப்படி பண்ணலாமா என்ன ஏன்னா நம்மளோட டார்க் ஆர்மிக்கு நீங்க தான் ஒரு பலமே நீ என்ன சொல்ற அவங்க ரெண்டு பேருக்கிட்டே இப்ப ஒரு டியூல் நடக்க போகுது அதுக்கு ஒரு சாட்சியா எங்க நாலு பேருமே அவரு கேட்டிருக்காரு இப்போ இன்னும் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா என்ன அவங்கள மதிக்காதீங்க அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது நாங்க தான் பண்ணுவோம் ஏன்னா அவருக்கு நாங்க வந்து தேவைப்படுறோம் அவர் சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா லார்ட் கோசல் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி இல்ல அவர் வந்து நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணுவாரு ஆனா இப்போ இவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்றது அவர் அவரு ஒரு மாதிரி சரியே இல்ல அதனால இப்போ அவருக்கும் கீழே இருக்கிற மத்தவங்களாம் அவரு மேலேயே டவுட் ஆகுறாங்க

நீங்க ஃபைனலி உள்ள வந்துட்டீங்களா இன்பீரியர் போர் ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறக்கிறீங்க நினைக்கிறேன் இன்னமும் இந்த த்ரோனு லார்டு கோசல் அவருக்கு சொந்தமானதுதான் நீ என்ன சொல்ற அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருக்கு தான் வரப்போகுது இதுக்கப்புறம் யுகாடோ தான் இத அடைய போறாரு அதனால அந்த டியூவல் போட்டி நடக்கும் போது நடுவுல யாருமே வரக்கூடாது புரியுதுல நீங்க அத எங்களுக்கு எல்லாம் சொல்ல தேவையில்ல எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆமா ஆமா அத நீங்க திரும்ப திரும்ப எல்லாம் அதை சொல்லக்கூடாது நீங்க இன்னும் சொல்ல இருக்கீங்க லார்டு கோசல் வந்து எங்களை எப்படி பாத்துக்கணும் உங்களுக்கு தெரியுமா அவரு நல்ல ஒரு இங்கதான் இருக்கியா இலுமினஸ் பொண்ணோட ப்ரெசென்ஸ் அது வந்து ரொம்ப சின்னதா எனக்கு தெரிஞ்சுதா அதனால நீ இருக்கறது இல்லாதது ஒன்னுமே எனக்கு தெரியல அதுக்கு மேல நீ ரொம்ப வீக் வேற இங்க ஒரு மாதிரி கடுப்பேத்தி விட்டுறாளா இதனால இலுமினஸ் தாக்கலான்னு ரூவா ஆனால் என்னதான் தாக்குனாலும் அந்த யுகாடேக்கு ஒண்ணுமே ஆகல இவளோட நகம் தான் உடைஞ்சு போகுது அந்த யுகாடே அவன் வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் ஓடுறான் இதனால நம்ம இலுமினஸ் ரொம்ப தூரமா போய் விழுறா ஆனா அந்த நகம் ஒரு ட்ரிக்கு போல அது பண்ணலான்னு வருமா அதுக்குள்ள இந்த டீமன் வந்து காப்பாற்றிது பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு நல்லாவே ட்ரிக் எல்லாம் தெரியும் போல இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது பண்றது என்னோட தப்பு தான் சரி என்ன பண்றது இதே மாதிரி விட்டா இவ டூல கூட டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் இந்த பொண்ணை பாத்துக்கறேன் அது வெப்ப வச்சு ஃபுல்லா கவர் பண்ணலாம்னு வருமா ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க சமன் ஆவறாங்க ஹேய் நீ வந்து இவள பாத்துக்கோ யாராதன்னு பார்த்தா பின்னாடி கோஸ் எல்லாம் இருக்காரு ஹேய் நீ வந்துட்டியா பிரதர் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் தான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா டார்க் ஒன் இதெல்லாம் பார்த்தேன்னு இருக்க பக்கத்துல இருக்க அந்த ஹீரோவும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடறாங்க டார்க் ஒன்னா இவனை நான் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனே ஆனா அதுக்குள்ள கோஸ்லே சொல்றாரு எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு கிட்ட டைம் இல்ல இல்ல நம்மளுக்குள்ள எதுக்கு அந்த போட்டி நடக்குது அந்த டைட்டலுக்கும் அந்த த்ரோனுக்கும் தான் ஆனா இத வந்து நான் சொல்ல எனக்கும் விருப்பம் இருக்குதுதான் ஆனா உனக்கு கீழே இருக்கிற ஆளுங்களே சொல்றாங்க அதாவது உனக்கு அந்த அளவுக்கு ஒத்த இல்லன்னு அதனாலயே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பேட்டில் இடணுமா ஆனா அப்போதான் கரெக்டானவங்களை அவங்க சூஸ் பண்ணக்க அப்புறம் அவங்களுக்கு இவங்க சேவை செய்வாங்க நீ சொல்ற மாதிரி இந்த பைத்தியக்கார பேச்சு கேட்டு உங்க கூட நான் சண்டை போடலாம் வர மாட்டேன் நீ ஏன்டா இப்படி பண்ற நீ இப்போ இப்பதான் பண்ண போறியா நான் இல்லையே கேள்விப்பட்டனா நீ வந்து ஹியூமன்ஸோட டவுனுக்கு போறியா அதுவும் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல அடிக்கடி போற

என்னோட வேலை தான் ஏன்னா எனக்கு சான்ஸ் கிடைச்சது அதனால நான் அப்படி பண்ண வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அங்க இருக்க டீமன்ஸும் அப்படியே கம்னு இருக்கு இப்ப அதுதான் விஷயமா அப்போனா என் கிட்டயும் வேற வழி இல்ல அங்க அவரும் அவரோட ரிங்க ஆக்டிவேட் பண்ண அங்க ஒரு மாதிரி யாராலாம் பர ஆரம்பிக்குது ஆட இதுதான் ஒரு டார்க் ஒண்ணுக்கான அழகு ஏன்னா அவங்க கிட்ட டீமன் ரிங் இருக்கும் இதெல்லாம் ட்ரோனுக்கு போனா வண்டிதான் நம்மளால அடைய முடியும் அங்க ஆக்டிவேட் பண்றாரா அங்க ஒரே பவரா பர ஆரம்பிக்குது இது பாத்தீங்களா அவரோட ரேஜ் அவரோட பவரு அந்த பிரஷரு எப்படி பரவுதுன்னு ஆனா திடீர்னு நம்ம டார்க் பண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவர் அந்த ரிங்கை கயிற்றாரு இந்தாங்க இந்த ரிங் தான உங்களுக்கு வேணும் நான் வந்து ரிசீன் பண்றேன் இனிமேல் நான் ஒரு டார்க் ஒனா இல்ல இந்த புடி அப்படின்னு தூக்கி அடிக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அம்மா நீ என்ன எனக்கு கலாய்க்கிறியா என்ன நீங்க தானே நினைக்கிறீங்க அதாவது எனக்கு இந்த பொசிஷன்ல இருக்கறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லனே அதனாலதான் அப்படிப்பட்ட பொசிஷன் எனக்கு வேணாம் இப்படி சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறானா அங்க அவன் பயங்கரமா கத்துறான் என்ன பயந்து விடலாம்னு பாக்குறியா பின்னாடியே அடிக்கலான்னு வருவானா தோசலு ஒரு கிக்கு தான் வரும் ஆனா இதுக்கே ஆளு பாந்து போய் எங்கேயோ உள்றான் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடறாங்க அந்த லேடிலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துன்னு இருக்கு ஆனா நம்ம கோசல் இது இலுமினஸ்காக தான் பண்ணிருக்கான் நீ பண்ணது சும்மாவா என்ன ஏன்னா அவளை அடிச்ச அதுக்காக வேண்டி தான் நான் உன் அடிச்சேன் அவரும் பின்னாடி திரும்பாம அப்படியே போக ஆரம்பிக்கிறாரா அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு வந்து தப்பு பண்ணிட்டோமோ இருங்க நீங்க வந்து போக கூடாது இருந்தாலும் அவரு போயினே இருக்காரு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இது வந்து இப்படி மாறும்னு இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றது ரொம்ப இன்னும் தப்பிட்டோமா நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம வெளியில ஓடி போயிடலாம் அவங்க ஒரு மாதிரி கட்சி போட்டுன்னு இருக்காங்களா தான் நானும் மாதிரி ட்ரை பண்ணேன் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தான் நடந்தது அதனால எங்க கிட்ட மியாமியும் இல்ல வேற எந்த விதமான பிளேஸும் இல்ல போகிறதுக்கு நீங்க சொல்றது நல்லாவே புரியுது அதனால நான் முதல்ல மத்தவங்க கிட்ட கேட்கணும் இப்படி ஒன்னு சொல்லிருப்பானா திடீர்னு பெல் ரோசா தோந்துட்டு வரா இன்னைக்கு வந்து நல்ல வேட்டை தெரியுமா ஆனா முன்னாடி டார்க் பாக்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிரா வா பெல் வெல்கம் நல்ல டைமிங்ல தான் வந்திருக்க பெல் ரோசா ஏன்னா இவங்க வேற கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கலான்னு இருக்காங்களாம் அங்க டார்க் சொல்றாரு நீ வந்து உன்னோட கார்டை டவுனே ஆக்க கூடாது டார்க் ஒன் நீங்க நல்லா பாருங்க அவளே கொஞ்சம் கொஞ்சம் பயந்து போய்தா இருக்கா இதுக்கப்புறம் தான் அங்க என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது நான் வந்து டார்க் ஒன்னா இல்ல என்னோட பதவியை நான் விட்டுட்டேன் அதனால நான் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும் இது கேட்ட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதனால எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அதனால தான் பிளியோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டா இந்த ஃபேவரை நான் கேட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி டார்க் ஆர்மி வந்து இங்க அட்டாக் பண்ணாங்களே அது வந்து உங்களோட வேலையா என்ன இல்ல இல்ல ஒரு பண்ணல யுகாடி அந்த டார்க் வந்தா பண்ணிருக்காங்க ஆமா ஃப்ரெண்டே சொல்றது கரெக்ட் தான் அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான் நீங்க வந்து கவலையப்படத்தவில்லை ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான டேஞ்சரும் வராம

அதனால அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை தர தேவை என்ன மனுச்சிரி இலுமினஸ் ஏன்னா என்னோட த்ரோனு அது வந்து எங்க அப்பா முறையில இருந்து எனக்கு வந்தது அது காலங்காலமா எங்க ஃபேமிலிக்கு ஒரு ஒரு கையா மாற ஆரம்பிச்சது அதுபடிதான் எனக்கும் இது கிடைச்சது ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது இது வந்து சுத்தமா பிடிக்காது நம்மள நல்ல யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படி சப்போர்ட் பண்ணா நான் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிருக்கும் ஆனா சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம த்ரோன் இல்லாமயே பண்ண முடியும் அதாவது நம்ம ஃப்ளியோ இருக்காருல்ல ஒரு டார்க் ஒன்னு நேமே இல்லாம தத்துருப்பாரு டார்க் ஒன் மொத்த படையுமே அப்பம்போது அவரு யாருக்குமே தெரியாத ஒரு அட்வென்ச்சரா மாதிரி அங்க தத்துருப்பாரு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளாலேயே செய்ய முடியும் அப்போனா உங்களுக்கு அந்த விஷயத்த பத்தி எல்லாம் தெரியுமா சரி ஏதோ ஒண்ணு எனக்கும் ரிசுக்கும் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்பனா நீங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பொசிஷன் இல்ல டிசிஷனை மறுக்கிற அளவுக்கு ஆமா அதேதான் நான் வந்து டீ பார்ட்டிக்கு அவங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அவங்க எங்களை பயமுத்தாம இருந்தா சரி அங்க ஈயாவ சொல்றான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரமா தெரிஞ்சா உங்களுக்கு நான் நான் வந்து

பார்க்க நீ வந்து அவளை அப்படியே விட்டு அங்க எல்லாருமே ஒரு மாதிரி இவளை பாக்குறாங்களா ஏன் அந்த குட்டி உண்டு இருக்கிற அந்த டீமனு அதுவும் வந்து ஒரு மாதிரி கியூட்டா பண்ணுது இதனால பில் ரோசாக்கும் வேற வழி இல்லாம அங்கே ஒத்துக்கிறா அவங்க ரெண்டு பேருமே இங்க இருக்கட்டும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆஹா வேற லெவல் இன்னைக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரையும் நம்மளோட குழுல சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாளோட சீனை காட்டுறாங்க அந்த பொண்ணை வேலை செஞ்சுட்டு இருக்குமா அது கிட்ட கோசல் வந்து கேக்குறாரு உனக்கு ஏதாச்சும் வேணுமா அதாவது ஹெல்ப் மாதிரி ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்ல இல்ல நீங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆல்ரெடி ஹியா ஆஹா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா இதனால வேற வழி இல்லாம அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க அந்த பொண்ணு மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் பாத்துன்னு இருக்கா ஏய் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா எனக்கு மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் எப்படி கேர் பண்ணும் தெரியும் ஆனா அவரோட ஆறாவ சென்ஸ் பண்ண அத்த செகண்டே எல்லாமே பைப்ட் ஆரம்பிக்குதுங்க அதனாலயே அந்த பொண்ணு சொல்றா நீங்க வந்து போயிடுங்க ஏன்னா இதுங்க எல்லாம் பைப்புதுங்க அதனால நானே பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு இடத்துக்கு வர்றது அங்க பார்த்தா ஒரே ஆயுதமா இருக்கு இதெல்லாம் நாங்களே தான் உருவாக்கணும் இதை நாங்க உருவாக்குவோம் விப்போம் அதுதான் எங்களோட வேலையே இதுக்கு பெல்ரோஸாவோ மத்தவங்களும் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுங்க அது என்னது டிராகன் ஸ்கில் தானே அது எனக்கு சொல்லாத ஆமா ஒரு நாள் அதுங்க வந்ததுங்க அப்ப நாங்க தாக்குனதுதான் அப்ப எங்களுக்கு கிடைச்சது அதனால நாங்க ஆர்மரா மாத்தனும் ஆனா இதுல நிறையவே லே எல்லாம் வேற இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அந்த டிராகனோட ஸ்கீலுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் ஏன்னா அது மேல நாங்க நிறையவே ஸ்பெல் எல்லாம் வேற போட்டோம் ஆனா ஒண்ணுப்பா இந்த ஆர்மர் எல்லாம் ஹியூமன்ஸ் கிட்ட கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் எங்களோட ஆர்மியே கஷ்டப்படும் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் பவர் இருக்கு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் அட்வென்ச்சருக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் ஓ அப்படியா எனக்கும் நல்லாவே புரியுது இவங்களை சந்தோஷமா பேசினு இருக்காங்களா அங்க இலுமினேஷன் கேக்குறா ஆமா இவரு எப்படி கேஷ்

கேக்குறாரு ஆமா ஏதோ ஒரு விஷயத்தினால நீ ரொம்ப சோகமா இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னா அது என்ன விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா நீ வேண்டா விருப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கான பிரச்சனைய நம்ம வந்து இப்ப கொஞ்சம் நஞ்ச பேசலாம் என்னால இப்பதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லாத சொல்றதுக்கு நீ வந்து அப்படி சொல்ல கூடாது நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் நீ வந்து ஹார்மஸ் எல்லாம் தயாரிக்க உதவுற அவங்க ரெண்டு பேரும் ஹாசை பார்த்துக்கறாங்க வெஜிடபிள் உருவாக்குறாங்க நம்ம ஹீயா வந்து பெலோனுக்கு மேஜிக்க வேற கத்து நம்ம எல்லாருமே ஒன்னா வாழ்றோம் இது வந்து அவளைக்கும் நடக்காது தெரியுமா நான் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி உங்க கூட ஒன்னா வாழணும் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆனால் என்ன பண்றது எதுவும் இல்லை எனக்கும் ஆஃபர் பண்றதுக்கு எனக்கு வந்து நல்லாவே புரியுது நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம் நம்ம சிரிக்கிறோம் பேசுறோம் நம்ம மீல்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம் ஆனால் இதுல எந்த விதமான டிஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரியாது அவங்களும் நம்மள மாதா இருக்காங்க எனக்கு தெரியும் டீமெண்ட்ஸ் மாதிரியே நம்மளும் அக்ரஸிவா இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் என்னால் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா ரியலான ஃபைட்டையும் நான் பார்த்துருக்கேன் அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அழுதாங்க நிறைய பேரை இழந்தாங்க அந்த மாதிரி நிலைமையில என்னால் என்ன பண்ண முடியும் தெரியும் அவர் ஒரு கெட்ட உரம் இல்ல அவரோட டீமன் லாடம் இல்ல இருந்தாலும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீ வந்து அப்படி சொல்ல கூடாது ஏன்னா நீ ஒண்டி ஹார்டான ஃபீலிங்ஸ் வச்சுன்னு இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லா ஹியூமன்ஸும் ஒரு ஒரு ஹார்டான ஃபீலிங்ஸ் வச்சுன்னு தான் இருக்காங்க ஆனா கோசல் ஒன்னும் அவரு பிரச்சனைல மாட்டின் இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்க வரல அப்படியா அது உண்மையா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் ஆமா ஏன்னா கோசல் வந்து இங்க ஒரு கண்ண வைக்கலாம் வந்திருக்காரு அதே மாதிரிதான் நானு என்னோட ஹஸ்பண்ட் ஹியா எல்லாருமே தான் இந்த வீட்ல எல்லாருமே ஒரு ஒரு விதமா தான் இருக்காங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம ஒன்னா வாழ்றோம் அதே மாதிரி நம்ம வாழலாம் அதனால நம்ம பீலிங்ஸ் பத்தி நினைச்சுக்கினே இருக்க கூடாது ஏன்னா லைஃபே ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஆனா அதை பத்தி நம்ம உண்மையிலேயே கவலைப்படக்கூடாது நீ வந்து வெறும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிய உங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நீ வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்ப நான் ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணல அதாவது அவரு கூட ஒன்னாவே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்றது நல்லாவே புரியுது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அது வந்து நம்மளோட முடிவு தான் ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டார்க் ஆர்மியில இருக்கும் போது உன்னை நான் பார்த்தேன் அப்ப நான் என்ன தெரியுமா சொன்னேன் அவளை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லிடுறேன் பண்ணிருக்கேன் இதை கேட்டா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறேன் என்னது நீ வந்து இப்படி சொன்னியா என்ன நான் எப்பயுமே சில்லியா காமெடி பண்ணினு அப்படிதான் பாத்திருக்கேன் என்ன நான் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்தது இல்ல அப்ப என்ன நம்ம சண்டை போடலாமா இப்படி இவங்க எல்லாம் ஃபன் இருக்க அங்க ஃபேன்ரிக்ஸும் கேக்குறா நீ வந்து சொன்னல இந்த மாதிரி உனக்குன்னு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஆனா நீ நிறைய விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கிய இப்ப பாரு இந்த குக்கீஸ் இத கூட நீ தான் எனக்கு செய்ய சொல்லி தந்த சாப்பிட்டு பாரு இது நல்லா இருக்கும் இதை கேக்குற நம்ம பெல்ராசாக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் காலையில ஆயிதா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறா இங்க ரெண்டு பேரும் நான் வந்து உங்க மேல ஒரு கண்ணை வைக்க போறேன் அதாவது

சீனை காட்டுறாங்க அந்த ஹீரோவோ அந்த பொண்ணும் ஓடி வராங்க அந்த கேசல விட்டு அவ்வளவுதான் நம்ம வந்து எப்படியே தப்பிச்சிட்டோம் டவுனுக்கு போயிட்டா போதும் நம்ம கிட்ட இருக்க ஜோல்ஸும் அந்த கோல்டையும் நம்ம வித்து காசாக்கிடலாம் காசாக்கினக்கு அப்புறம் ராஜா வாழ்க்கை தான் சாப்பிடுறோம் தூங்குறோம் ரிலாக்ஸ் பண்றோம் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயமும் இருக்கு என்னன்னா நம்ம வாண்டட் லிஸ்ட்ல இருக்கும் அதை நான் மந்தே மந்துட்டேன் ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த கிளையரோட கிங்டம் ஏன் நம்ம விட்டு போக போறோம் அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல நீங்க வந்து வேற லெவல் ஹீரோ சார் ஏன்னா உங்களை நினைச்சா எனக்கு இன்னமும் பெருமையா இருக்கு நீ வந்து நிறுத்து இப்போ ஓட ஓடாரமி நம்ம நிக்கக்கூடாது அதாவது நம்ம டவுனுக்கு போனதுக்கு தான் நிக்கணும் அப்படி இவங்க போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றது அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இன்னொரு ஒரு அனிமே ஓடின இருக்கு ஷியூமன் சாம்பிள் இது வந்து ஒரு ஹேர மிச்சி டைப்ல இருக்க ஒரு அனிமே உங்களுக்கு ஹேர மிச்சி காமெடி இது பிடிக்கனா இந்த அனிமே செக் அவுட் பண்ணுங்க சைட்ல பிளேலிஸ்ட் வரும் போய் செக் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா